ஸோ நம்ம மணிமேகலை பார்த்தீங்கன்னா அவங்க காதல் திருமணம் செஞ்ச ஆரம்ப கால கட்டங்களில் அவங்க பட்ட கஷ்டங்களை பற்றி இப்போ மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. கஷ்டப்பட்ட காலங்களில் தனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத நேரத்தில் தனக்கு உதவியாக மோட்டிவேஷன் கொடுத்த ரசிகர்களை பற்றியும் நெகிழ்ச்சியாக மணிமேகலை பேசி பாராட்டியிருக்கிறாங்க. ஸோ மணிமேகலை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் தனக்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்துட்டு வராரு அப்படின்னும் தன்னுடைய காதல் வாழ்க்கை ரகசியம் குறித்தும் நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ தொகுப்பாளர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு சிலருடைய முகம் மட்டும்தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அந்த வகையில் மணிமேகலையும் ஒருத்தவங்க. மணிமேகலை ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருந்த நேரத்தில் அவங்களுடைய காதல் கணவரனுடைய அறிமுகம் கிடச்சிருக்குது. அதை தொடர்ந்து அவங்க ரெண்டு பேருமே நட்பாக பழகி அதுக்கப்புறமா காதலித்து திடீர்னு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருடைய வீட்லேயுமே ஆரம்பத்தில் எந்த உதவியுமே செய்யாமல் இவங்களை சேர்த்துக்காம தான் இருந்திருக்கிறாங்க. அந்த நிலையில் மணிமேகலையும் அவங்களுடைய கணவர் உசேன் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போது மணிமேகலை பார்த்தீங்கன்னா 30,000 சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்ததாகவும் தான் வாங்குகிற சம்பளத்தில் லோன் வாங்கி புதிய வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்ப்போடு இருந்த நிலையில் மணிமேகலை ஒவ்வொரு இடத்துக்காக லோனுக்காக அலையும் போது அது எல்லாமே ஏமாற்றமாக தான் இருந்திருக்குது. மணிமேகலை மீடியா துறையில் இருக்கிறதுனால இது நிரந்தர வருமானம் கிடையாது அப்படின்னு சொல்லி லோன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆரம்ப காலகட்டத்தில் மணிமேகலையும் அவங்களுடைய கணவரும் நிறைய சோதனைகளை சந்திச்சுட்டு வந்தாலும் அதை எல்லாமே பெருசாக எடுத்துக்கிட்டதே கிடையாதான். அதை நாங்கள் வெளியே சொன்னதும் கிடையாது. ஆனால் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ போஸ்ட் போட்டால் கூட எங்களுக்கு ஆறுதலாக அதிகமான ரசிகர்கள் கருத்து வெளியிடும்போது அதை எல்லாமே பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்த காலகட்டத்தில் நாங்கள் வெளியிட்ட ஃபோட்டோ வீடியோக்களுக்கு அதிகமான பாசிட்டிவ் கமெண்ட்கள் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் உறவினர்களினுடைய பாராட்டும் ஒத்துழைப்பும் கிடைக்காத நேரத்தில் கூட எங்களுக்கு ரசிகர்களினுடைய பாராட்டு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஒரு கட்டத்தில் அதுக்கு அடிமையாகவே மாறிட்டோம். அதனால தான் நாங்கள் தொடர்ச்சியாக யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியா பக்கங்களில் எங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களையுமே ஷேர் பண்ணிட்டு வரோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்க பணத்துக்காகத்தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. யாருமே எங்களுக்கு உதவிக்கு வராமல் இருந்த நேரத்தில் ரசிகர்கள் கொடுத்த மோட்டிவேஷனும் ஆதரவும் எங்களுக்கு பெரிய அளவில் பக்கபலமாக இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறதா கூட சிலர் வீடியோ வெளியிடுறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் நாங்கள் வீடு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்த காலங்கள் எல்லாமே யாருக்குமே தெரியாது. நாங்கள் பட்ட கஷ்டங்களை யாருமே பேசினதும் கிடையாது, யாரும் சப்போர்ட் பண்ணதும் கிடையாது. ஆனால் இப்போது அதை குறித்து நாங்கள் யாரையுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து பாராட்டுற ரசிகர்களை மட்டும் நாங்கள் எப்போதுமே மறக்க மாட்டோம். அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே. அதனால தான் எங்களுடைய சுக துக்கங்களை நாங்கள் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். குறிப்பாக சில மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய காலில் நான் வெந்நீரை ஊற்றுனப்போ கூட அதை வீடியோவாக வெளியிட்டிருந்தேன். அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டாங்க. அக்கா எல்லாமே சரியாயிடும் இந்த மாதிரியாக நிறைய பேர் சொன்னாங்க. அந்த ஒரு ஆறுதல் எங்களுக்கு பக்கபலமாக இருந்துட்டு வருது. இந்த மாதிரியாக மணிமேகலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.